even when you feel low, you can still go. Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to earn 1 crore. என்ன கதை சொல்ல போறாங்கறத நீங்க யோசிக்கிறது இங்க வரை கேக்குது. ஆக்சுவலி இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிடையாது, கிளிக் பைட் கிடையாது. எப்படி நம்ம இந்த 1 கோடியை சம்பாதிக்கிறது? ஒரே வழி இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்னே நீங்க பயப்பட வேண்டாம், எனக்கு ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் டெபாசிட்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு 1% கூட ஃபினான்ஷியல் நாலேஜே இல்லைனாலும் 1 crore இஸ் ஸ்டில் பாசிபிள். ஓகே, இதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? எந்த ஒரு பொருளுமே நம்ம ஒன்று போடுறோம்னா அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்கு நம்ம இப்போ 6th standard படித்த சப்ஜெக்டுக்கு போக போகிறோம், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நார்மலாக தெரியும், 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னால் உங்களுக்கு அதில் 10 ரூபா கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா, அந்த உங்களுக்கு 100 ரூபாவில் ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா இப்போ அந்த 110க்கு நீங்கள் 10% போடுவீங்க. இது நான் சும்மா ஒரு சின்ன கிராஃப் மாதிரி போட்டு காமிச்சிட்றேன். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு ரெவன்யூ வரும்னு தெரியுது. அதுக்கு நான் முதல்ல என்கிட்ட இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ரிட்டர்ன்ஸ் வர வைக்கணும். இதை வர வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு ரூல் இருக்குது, அதுதான் 15x15x15 rule. அதாவது 15 வருஷத்துக்கு 15,000 ரூபா 15% ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த 1 crore ஏர்ன் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், பட் நம்ம என்ன பண்ணால் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 15% வரும்? அதுக்கு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா உடனே பயப்பட வேண்டாம், நமக்கு இந்த 15% எடுக்கிற அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சால் போதும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நெஸ்லே இருக்குது, யூனிலெவர் இருக்குது, ஐடிசி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, நீங்கள் இதில் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஹை ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி உங்களுக்கு ஹை ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லோ ரிஸ்க்குங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஹெச்டிஎஃப்சி ஐடிசி யூனிலெவர் நெஸ்லே இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து மேனேஜ் பண்ணுறது தான் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்தியாவில் மட்டும் அரவுண்ட் 2500 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. இதில் ஓகே, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஸ்டாக்ஸில் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் 2500 ஸ்கீம் இருக்குல்ல, இதில் நம்ம எதில் போடலாம்? இந்த 2500 ஸ்கீமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கீமுங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு, நீங்கள் வந்து ஒரு சேஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை இந்த 2500 ஃபண்டில் ஒன்லி 26% மட்டும்தான் இது வரைக்கும் பீட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இண்டெக்ஸ்னாலே தெரியும், டாப் 1 to 50. இந்த நிஃப்டி 50னா, இங்கே இந்த நிஃப்டியோட 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 1 to 50 கம்பெனியில் நீங்கள் போட போகிற 15,000 அவங்க பிரித்து 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 இந்த 50 கம்பெனிஸில் போடுறது தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட கான்செப்ட். இதில் வந்துட்டு உங்களுக்கு மினிமமே கண்டிப்பாக 7% ரிட்டர்ன் இருக்கும். ஓகே, இப்போ போடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, இது எந்தெந்த மாதிரி இதில் போடலாம்? அதுக்கும் நான் கீழே சைட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் சைட்ஸில் போய் செக் பண்ண. இந்த மோத்திலாலோட நிஃப்டி 50 உங்களுக்கு போடுறப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்கும், அது வந்துட்டு 0.2% கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் காசை எடுக்கிறப்ப உங்களுக்கு கமிஷன்லேயே நிறைய போகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கிறதுல தான் இன்வெஸ்ட் பண்ணும். இதை வந்துட்டு நான் உங்களை டிமேட் அக்கௌண்ட்டோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ நான் உங்களுக்கு காமிக்கல. சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் நீங்கள் போட்டுட்டு பாதியில் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு மாதம் நீங்கள் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு 5,000 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு தேவைப்படாது. இது எப்படியும் என் அக்கௌண்ட்டில் சும்மா தான் இருக்கும். நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கனாலும் இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி 8% இன்ஃப்ளேஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 3%, 4% ரிட்டர்ன் வருதுங்கிறதுலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுறப்ப ஒரு 2 ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும், டைரெக்டாக இல்லை ரெகுலராக. டைரக்டுனா உங்களோடது யாரும் மேனேஜ் பண்ண மாட்டாங்க, உங்களோடது நீங்களே தான் மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கும் தனியாக காசு தர தேவையில்லை. ரெகுலர்னா ஒரு ஆள் வந்துட்டு உட்காந்து வந்துட்டு இந்த மேனேஜ் பண்ணிக்குவாங்க, நீங்கள் கொடுக்குறத வந்துட்டு அவன் பிரித்து போகிறது இந்த மாதிரி. நம்மளோடது வந்துட்டு வெறும் டைரக்டாக, நம்ம யாருக்கும் வந்துட்டு அதிகமாக ஃபீஸோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ பே பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் க்ரோத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும். அதாவது நான் அந்த 100 rupees கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 15,000 இயர்லியில் ஒரு 10% 15% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரிட்டர்ன்ஸோடு சேர்த்து அந்த அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணும். அதுதான் வந்துட்டு இந்த க்ரோத் கான்செப்ட். நான் உங்களுக்கு அந்த கிராஃப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதில் 15% கொடுத்தா எவ்வளோ வருது, ரிட்டர்ன்ஸ் 14%ஆக இருந்தால் எவ்வளோ வருது. நீங்கள் கம்மியாக கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன கண்டிப்பாக 1 crore வரும். பட்
It will take some years. That's it. Learn more, stay calm. Until then, bye bye. Even when you feel low.